வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம மூன்றாம் வகுப்பு முதல் பருவத்துல கண்ணன் செய்த உதவி அப்படின்னு ஒரு அழகான கதையை பார்க்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். கதிரவனின் ஒளியெங்கும் படர்ந்திருந்தது. பறவைகள் ஒளியெழுப்பி பறந்தன. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்துக் கொண்டு பாதுகாப்பாக எதிர்புறத்தில் விடுவதற்குச் சென்றான். அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. உடனே கண்ணன் கத்தினான். என்ன செய்வதென்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான். உடனே அந்த பெரியவர் தன் பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார். பின் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார். அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது. காவலர்களும் வந்தனர். பேருந்தில் காயம் அடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான். அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான். ஆசிரியர் கண்ணனை பார்த்து, ஏன் தாமதமாக வருகிறாய் என்று கேட்டார். கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான். ஆசிரியர் அவனை பாராட்டினார். கண்ணன் மகிழ்ச்சியடைந்தான். மாணவர்களே, நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும். அதுவே மகிழ்ச்சியை தரும் என்று ஆசிரியர் கூறினார். மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். அன்பான குழந்தைகளே, நீங்களும் கண்ணனை போலவே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். சரி, இந்த 108 அப்படின்னு ஒரு எண் வந்து இங்க வந்துச்சு இல்லையா, அவசர ஊர்தி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல 108 ஆம்புலன்ஸ் வரும் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த 108 ஆம்புலன்ஸை வந்து நம்ம எப்பெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னா, ரொம்பவே வந்து ரொம்ப அவசரமான நேரத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல உடனே நம்ம ஃபோனில் 108 அப்படிங்கிற எண்ணுக்கு டயல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோனில் காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? சரி சரி, இப்ப நம்ம பாடம் படிச்சாச்சு. அந்த பாடத்துக்கான பயிற்சியை பார்த்துடலாம். பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்வோமா? அதுல முதல் கேள்வி, கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள். கதிரவன் அப்படின்னா என்ன? சூரியன். கதிரவன்னா என்ன? சூரியன். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மகிழ்ச்சி அடைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான் சொல்லும் போதே நமக்கு புரியுது பாருங்க. மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான், அதான் மகிழ்ச்சி அடைந்தான் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். சரி, மூன்றாவது கேள்வி, ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஒளி எழுப்பி, பாருங்க, ஒரு இரண்டு முறை நாம சொல்லும் போதே அதனுடைய பிரித்து பொருள்படும் நமக்கு. பாருங்களேன், ஒளி எழுப்பி, ஒளி எழுப்பி, ஒளி கூட்டல் எழுப்பி, ஒளி எழுப்பி. சரி, உங்க புத்தகத்திலையும் குறிச்சுக்கோங்க. அடுத்ததா பொருத்தமான குறியீடுக, அதாவது சரியா தவறா. இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் சரியா தவறான்னு நம்ம சொல்லணும். பாருங்க, முதல் வாசகம், கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். சரி, இரண்டாவது வாசகம் பாருங்க, கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான். தவறு. ஏன் தவறு? கண்ணன் பள்ளிக்கு தாமதமாக வந்தான். ஏன் தாமதமா வந்தான்? விபத்து நடந்த இடத்துல தன்னால முடிந்த உதவிகளை செய்துட்டு வந்ததால தாமதமாக வந்தான். சரி, மூன்றாவது கேள்வியை பாருங்க, பெரியவர் அலைபேசியில் 107 என்ற எண்ணை அழைத்தார். தவறு. என்ன எண்ணை அழைத்தார்? 108. சரியா சொன்னீங்க. சரி, நான்காவது கேள்வி பாருங்க, ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். சரியா தவறா? சரி. ஏன் பாராட்டினாங்க? கண்ணன் தன்னால முடிஞ்ச உதவிய பிறருக்கு செய்துட்டு வந்தான், அதனால என்ன பண்ணாங்க? பாராட்டினாங்க. சரி, உங்க புத்தகத்துல குறிச்சுக்கோங்க.
அடுத்ததா அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக. பாருங்க இரண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா பொருள் மட்டும் வேறுபாடு அடையும். ஒளி ஒளி, முதல்ல இருக்கக்கூடிய ஒளி ஒளி, இந்த ஒளிக்கு என்ன அர்த்தம்? சத்தம் அப்படின்னு அர்த்தம். ஒளி அப்படின்னா சத்தம், சவுண்ட், சரியா? அடுத்தது இன்னும் ஒரு ஒளி, இந்த லீ போட்டா வெளிச்சம் அப்படின்னு பொருள். ஒளி ஒளி, சரியா? ஒளி, அந்த ஒளி போட்டா சத்தம், இந்த ஒளி இருந்தா வெளிச்சம். சரி, அடுத்தது பாருங்க, பள்ளி, இந்த இல்லு, இந்த லீ பள்ளி, இந்த பள்ளி அப்படின்னா கல்வி கற்கும் இடம், நம்ம பள்ளிக்கூடம், பள்ளி நம்ம பள்ளி, சரியா? அடுத்தது பள்ளி, பள்ளி அப்படின்னா ஒரு சிறு உயிரி, நம்ம வீட்டுல செவத்துலலாம் இருக்கும் இல்லையா, அந்த பள்ளி, சரியா? அடுத்தது பாருங்க, காலை, இந்த காலை சூரியன் உதிக்கும் நேரம், காலை வேலை, காலங்காத்தால சொல்லுமா இல்லையா, அந்த காலை சூரியன் உதிக்கும் நேரம் காலை, சரியா? அடுத்து இந்த லை போட்டா எருது, காலை மாடு சொல்லுமா இல்லையா, அந்த எருது, சரியா? சரி, உங்க புத்தகத்துல விளக்கமா எழுதி கொள்ளுங்க. அடுத்தது சரியான சொல்லால் நிரப்பி படி. சரி, முதல் கேள்வியை பாருங்க, ஒட்டக சிவிங்கி மிகவும் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இங்க பாருங்க, அந்த டேஷ்ல நம்ம எங்கிருந்து நிரப்பணும் அப்படின்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, வார்த்தைகள் இருக்கு இல்லையா, வலிமை, கத்த, இலை தழைகளை நீளமாக, உயரமானது, இதுல எந்த வார்த்தை எந்த சொல் இங்க சரியா பொருந்தும் அப்படின்னு நாம பார்க்கணும். ஒட்டகச்சிவிங்கி மிகவும் என்னவா இருக்கும், உயரமானது, ஒட்டகச்சிவிங்கி மிகவும் உயரமானது, சரியா படிச்சீங்க. அடுத்தது பாருங்க, அதன் கழுத்து டேஷ் இருக்கும், அதன் கழுத்து என்னவா இருக்கும், நீளமாக இருக்கும், அதன் கழுத்து நீளமாக இருக்கும், நீளமாகனா எப்படி, நீட்டா, சரியா, கலர் இல்ல. சரி, அடுத்து பாருங்க, ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு டேஷ் முடியாது, சத்தம் போட்டு கத்த முடியாது, இங்க கீழே இருக்கக்கூடிய விடையில பாருங்க, கத்த முடியாது, சத்தம் போட்டு கத்த முடியாது. நான்காவது கேள்வியை பாருங்க, ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு டேஷ் வாய்ந்தது, வலிமை, ஒரு சிங்கத்தையே காலால தாக்கி கொள்ளும் அளவுக்கு ஒட்டகச்சிவிங்கிக்கு என்ன இருக்கு, வலிமை இருக்கு. பாருங்க, ஒரு ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது. ஐந்தாவது பாருங்க, ஒட்டகச்சிவிங்கி டேஷ் தின்னும், ஒட்டகச்சிவிங்கி இலைத்தழைகளை தின்னும், ஒட்டகச்சிவிங்கி இலைத்தழைகளை தின்னும். சரி, உங்க புத்தகத்திலையும் அழகா நிரப்பிட்டு ஒரு முறை படிச்சு பாருங்க. அடுத்ததா வினாக்களுக்கு விடையளி. இப்ப நமக்கு ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஐந்து வினாக்களுக்கும் நாம விடை எழுதணும். வாங்க முதல் வினாவை பார்ப்போம், கண்ணன் எங்கு புறப்பட்டான், கண்ணன் எங்கு புறப்பட்டான், கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான், சரியா? பள்ளிக்கு அப்படின்னு ஒரு சொல்ல ஆன்சரை சொல்லக்கூடாது, ஒரே சொல்லா விடைய சொல்லக்கூடாது. கண்ணன் எங்கு புறப்பட்டான் அப்படின்னு கேள்வி கேட்டா கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான், இப்படித்தான் பதில் சொல்லணும், சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க, பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான், பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான், வெரி குட். இப்பதான சொன்னேன், ஒரு வரியில ஒரே ஒரு சொல்லுல விடைய சொல்லக்கூடாது, அவங்க கேள்வி எப்படி வினா எப்படி கேட்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி நம்ம விடைய சொல்லணும். பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான் அப்படின்னு வினா இருந்துச்சுன்னா நாம என்ன சொல்லணும், பள்ளி செல்லும் வழியில்
கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான். சரியா அப்படின்னு பதில் சொல்லணும். அடுத்த கேள்வி பாருங்க, இதுக்கு சரியா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பேருந்து எதில் மோதியது? பேருந்து எதில் மோதியது? வெரி குட். பேருந்து மரத்தில் மோதியது. சரியா சொல்லிட்டீங்க, பேருந்து மரத்தில் மோதியது. அடுத்த கேள்விக்கு போகலாம். பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார்? பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார்? பெரியவர் 108 என்ற எண்ணிற்கு தொலைபேசியில் பேசினார். சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார்? ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார்? ஆசிரியர் கண்ணனை தம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ததால் பாராட்டினார். கண்ணன் தனக்கு தன்னால முடிஞ்ச உதவிய மற்றவங்களுக்கு செய்துட்டு வந்தான் இல்லையா, அதனால தானே ஆசிரியர் பாராட்டினாரு. சரி, ஆசிரியர் கண்ணனை தம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ததால் பாராட்டினார். சரி, இந்த வினாக்களுக்கான விடைய உங்க புத்தகத்துல அழகா எழுதிக்கிட்டு ஒரு முறை படிச்சு பாருங்க. நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.